நமஸ்கார். இன்டர்நெட்டில் ரவுண்ட் வர்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மோதிஜி மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் ஒன் வந்து அவர் பொங்கல் பண்டிகையை கொண்டாட விடலை அப்படின்னு. இது என்ன புதுசு, புதுசான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. எங்கேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சதுன்னு தெரியல. டெலிவிஷன்லாம் திடீர்னு ஃப்ளாஷ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே இல்லை. சொல்லப்போனால் நம்ம ஆண்டாண்டு காலமாக சித்திர விஷு அன்னைக்கு தான் நம்மளோட வருஷப்பிறப்பை கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, கேரளாவில் அப்படி கொண்டாடுவாங்க, இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் அப்படி கொண்டாடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை மாற்றி அமைக்கணும்னு நினச்சி திரு கருணாநிதி அவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, தை பொங்கல் அன்னைக்கு தான் இனிமேலிருந்து நம்ம தமிழர் தமிழ் திருநாள் கொண்டாட போகிறோம், அன்னைக்கு தான் தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப எதேச்சம் அதிகாரமான ஒரு போக்கு. இந்த மாதிரி நிச்சயம் மோதிஜி செய்யவும் மாட்டாங்க. இது வந்து ஒன்று அவங்க முட்டாள்தனமாக ஏதாவது செயல்பட்டிருக்கலாம், இல்லை மக்களை முட்டாள்னு நினைக்கலாம். மோதிஜி இந்த ரெண்டையும் செய்ய மாட்டாங்க. அவங்க தானும் முட்டாள் இல்லை, மக்களையும் முட்டாள் ஆக்கணும்னோ இல்லை முட்டாள்னோ அவங்க நினைக்கல. தட் மச் ஐ எம் வெரி ஷுவர். ரெண்டாவது ஜல்லிக்கட்டு விஷயம். ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது வந்து சல்லிக்கட்டு தான். சல்லி அப்படின்னாக்கா காசு. இந்த காசெல்லாம் ஒரு பண முடிப்பாக போட்டு காலை மேலே இது பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. யார் ஏறு தழுவுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்கு அந்த பண முடிப்பு மட்டும் இல்லை, அந்த வில்லேஜோட அந்த கிராமத்தோட பெண் வந்து மணம் முடித்து தரப்படுவாள் அப்படின்னு இருக்கு. ஈவன் கலித்தொகையில் கூட அந்த கிராமத்து பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஜெயிக்கிற ஆண்கள் மேலே ஒரு காதல் வயப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இட் ஹாஸ் நோ ரெலவென்ஸ் டுடே. நம்ம அந்த மாதிரி இப்போ காலத்து பெண்கள் யாரும் அப்படி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. இப்போது ரியல் ப்ராப்ளம்க்கு வருவோம். சல்லிக்கட்டு வந்து பிரச்சனை ஆனது எப்போன்னு கேட்டிங்கன்னா, பீட்டான்னு இருக்குல்ல, அதுதான் இதுக்கு எதிர்த்து போட்டுச்சு, கேஸ் போட்டுது. ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இந்த ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, 2004 சேலஞ்ச் பண்ணுறாங்க சல்லிக்கட்டுன்னு ஒன்று நடக்கிறத. ஏன்னா அப்போ நிறைய உண்மையிலே பிரச்சனை இருந்தது. அவங்க வந்து அனிமல்ஸை குரூவலாக பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நிறைய இடத்துல ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டுனா, ஒரு ஐடியா தடை விதிச்சுட்டு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து உடனே ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. 2016 நவம்பரில் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கும் தடை விதிச்சிருது. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே அவங்களும் இதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு இன்டர்ம் ஆர்டர் ஒன்று போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதையும் செய்ய விடலை சுப்ரீம் கோர்ட். இதில் எங்கே மோதி வரார்? சும்மா நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், அவர் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல, அதுதான் இப்போ பிரச்சனை. சப்ஜுடிஸாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் நான் எதுவுமே தலையிட முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு பிரதமர் சொன்னால் அது தப்பா? இல்லாமல் வேற எப்படி சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்க? கோர்ட் ஆகுது மண்ணாங்கிட்டியாவது, சட்டமாவது ஒன்றாவது, நீங்கள் பாட்டுக்கு பூந்து விளையாடுங்க, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்னனாலும் செய்யுங்கன்னு சொன்னால் அது ரவுடித்தனம் இல்லையா? ஐ சிம்பிளி டோன்ட் நோ. அதனால தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். அடுத்தது வந்து விவசாயிகள் தற்கொலை. ஓ மை காட், என்ன பண்ணுறது? இது விவசாயிகள் தற்கொலைங்கிறது எந்த சின்ன பிள்ளையை கேட்டாலும் சொல்லும். காங்கிரஸ் அரசாங்கத்தில் தான் இதெல்லாம் ரொம்ப இருந்தது. அதுவும் அதிகமாக மிக அதிகமாக இருந்தது வந்து மகாராஷ்டிரா அந்த மாதிரி மாவட்டங்களில் தான், ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி. இப்போ தமிழகம் விவசாயிகள் வந்து மோடி அரசாங்கத்திட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கா, ட்ராட் ரிலீஃபாக மோடி அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? 2000 கோடி கொடுத்துருக்கு. அது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். ஆனால் இவங்க கேட்டது எவ்வளோ கேட்குறாங்க இந்த சோகால்டு விவசாயிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா விவசாயிகளும் அந்த மாதிரி எதுவும் கேட்கல. சோகால்டு விவசாயிகள் 40,000 கோடி ரூபா கேட்குறாங்க. 40,000 கோடி ரூபா எங்கே இருக்குது? சரி, இப்போது இதை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. டெல்லியில் வந்து விவசாயிகள் தலைவர்னு சொல்லிக்கிட்டு அவங்க போய் போராடுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க, மோதிட்ட பேசணும் பேசணும்னு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லா குப்பம் சுப்பன்னு எல்லாருக்கும் மோதி வந்து எடுப்பார் கேப்பிள்ளையா, அவர் வந்து பதில் சொல்லணும் அப்படி தானே? ரைட். அப்போது இந்த கழகங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஆர்கே நகரில்
எலெக்ஷனுங்கிற பேரில் ரூபாயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வந்து அவங்கள தன்னை நிலைநிறுத்திட்டு இருந்தாங்க. மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, மிக குறைந்த ஆதரவு விலை. குறைந்த ஆதரவு விலை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் 2013-14 குவிண்டால் நெல்லுக்கு 1310 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது. அதை மோடி அரசாங்கம் வந்து 1470 மாற்றியிருக்கு. ஸோ ஒரே டைமில் 12.21% கூட்டுறதுங்கிறது வரலாறு காணாத விஷயம். அதை சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க பிரதமர். இதுக்கு என்னமோ ஆப்பு ராகுல் காந்தி எல்லாரும் இந்தியா போகிறோம் ப்ரொடெஸ்ட் கிளப்பிக்கிட்டு வேணும்னேனா, அவங்க இப்போ வந்து ரெலவென்ஸ் இல்லாமல் போயிருந்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மோடி அப்படிங்கிற ஒரு ஆளை திருப்பி முன்னிறுத்தி அவரை எதிர்க்கிறது மூலமாக மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய ஒரு குயுக்தி தான் இது. அடுத்தது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க அவர் எதிர்ப்பு. எங்கே எதிர்த்தார் அவர் நினைச்சா உடனே வச்சிட முடியுமா? ஃபாரின் இதுக்கு ரொம்ப கிளாரிட்டியான ஒரு பதில் என்னன்னா, ஆக்சுவலாக அமைக்கப்பட்டு விட்டது. இப்போ அதை பற்றி எனக்கு அது வந்து ஏன் மறுபடி ஒரு ரவுண்டு வருதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லணும். கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையே உள்ள பிரச்சனை இது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி சண்டை போடுறாங்கன்னா ஒரு சைடு எடுக்க மாட்டாங்க எந்த பேரண்ட்ஸும் எந்த பெற்றோரும் இல்லையா. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லி இது பேசி தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தது, பேசி தீர்க்கிற வழியாக தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மோடிஜியோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் காவிரி நீர் பங்கீடு குறித்து பிரச்சனை சங்கடப்படுத்துகிறது, இந்த பிரச்சனை சட்டத்தால் மட்டுமே தீர்க்கக்கூடியது, சட்டத்தை மீறுவது சரியான மாற்றாக இருக்காதுன்னு அவங்க ட்வீட் பண்ணுறாங்க. ஒரு பிரதமர் வேறு என்ன செய்வார்? சரி, இது இன்னைக்கு போதும். ஸ்டெர்லைட் தடை செய்யலை அந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.